Hi friends, I am Gowtham. So in the video, we will talk about the basic concept of profit and loss. So starting and ending, we will talk about the concept of profit and loss. Okay, start. Okay, first. So profit and loss, so profit and loss, labham nashtam. So enga enga labham nashtam varum appadindrada paakaporum. So oru porula na vaangren vikkiren idhukku naduvula enna nadakkudhu idhukku naduvula na idella enna enna panna poren appadindrada ipa paakaporum. So first paathinga appadina cost price. So cost price indradhu normala oru porula na evlo vaangren buying selling price appadindrada na evlovukku vikkiren evlovukku sell pandren appdinu solradhu correct ah ipa இந்த பையுக்கும் செல்லிங்க்கு நடுவில் இருக்குது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் இல்லை லாஸாகவும் இருக்கலாம் கரெக்டாக ஸோ அதாவது நான் வாங்கின பொருளை விட வாங்கின பொருளோட விலை விற்கிறத விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் கண்டிப்பாக லாஸாக இருக்கும் வாங்கின பொருளோட விலை விற்கிற பொருளோட விலையை விற்கிற விலையை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும் கரெக்டு தானே அப்போ இதே இது காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும் எனக்கு லாஸ் ஆயிடும் ஓகேவா புரிஞ்சா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருந்தால் ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்தால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டு தானே அதாவது நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கும் போது 150 ரூபாய்க்கு விற்றா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் ப்ராஃபிட் ஆயிடும் அதே இதில் நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 90 ரூபாய்க்கு விற்றா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும் லாஸ் ஆகிடும் ஓகேவா அப்போ இதுதான் என்னது பேசிக்காக ப்ராஃபிட்னா என்ன லாஸ்னா என்னன்னு சொல்கிறது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படின்னா மெயினாக இருக்கிறது ஒரு 4 வேரியபிள்ஸ் சொல்லலாம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் தென் மார்க் அப் ப்ரைஸ் ஓகேவா இந்த 4 தான் ரொம்ப மெயினானது அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம் ஸோ இந்த 4ல என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நான் வந்து பை பண்ணுறது அஸ் யூஷுவல் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் செல்லிங் ப்ரைஸ்ன்றது நான் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கேன் ஆர் சோல்டு ஓகேவா தென் மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னாலும் லேபிள்டு ப்ரைஸ் அப்படின்னாலும் பிரிண்டட் ப்ரைஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் மார்க்கெட் ப்ரைஸ் லேபிள்டு ப்ரைஸ் பிரிண்டட் ப்ரைஸ் மூணுமே ஒன்று தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவு கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் அந்த ஷர்ட்டில் விலை வந்து 1500 ரூபான்னு போட்டிருக்கு அந்த 1500 ரூபான்றது நம்மளுக்கு அது என்னது மார்க்கெட் ப்ரைஸ் லேபிள்டு ப்ரைஸ் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்ன தெரியாது அது காஸ்ட் ப்ரைஸ் தெரியவே தெரியாது நம்ம அவன் அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு தெரியாது ஆனால் நம்மகிட்ட மார்க் பண்ணப்போ எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கான் 1500 ரூபான்னு மார்க் பண்ணியிருக்கான் அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும் முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1500 ரூபா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷர்ட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் 1500 ரூபா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அவன் ஒரிஜினலாக அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா 1000 ரூபா ஓகேவா இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கி அவன் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கான் 1500 ரூபாய்க்கு மார்க் பண்ணிட்டான் அப்போ எவ்வளோ கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா 500 ரூபா கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான் கரெக்டாக இந்த 500 ரூபான்றது தான் என்னது மார்க் அப் ப்ரைஸ் எவ்வளவு கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது 500 ரூபான்றது தான் என்னது மார்க் அப் நெக்ஸ்ட் இப்போ விற்கணும் மார்க்கெட் ப்ரைஸில் தான் நான் விற்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்டு தானே நான் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கிறதும் மார்க்கெட் ப்ரைஸில் விற்காததும் என்னோடய இஷ்டம் தான் நான் தான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் அந்த பொருள் 1500 ரூபான்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வாங்கினது 1000 ரூபா 1500 ரூபான்னு மார்க் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும் 1500 ரூபான்னு தான் தெரியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஓகே பொங்கல் தீபாவளி நியூ இயர் அப்படின்னு ஒரு சேல் போட்டு அதுக்கு நான் ஒரு டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு பேரில் கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு 20% கொடுக்குறேன் கரெக்டாக டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு 20% ஆர் இந்த 20%க்கு பதில் இப்போ டைரெக்டாகவே நான் என்ன சொல்கிறேன் 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறேன் புரியுதா 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டேன் அப்போ 1500 ரூபாவில் 300 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அப்போ உங்கள்கிட்ட விற்கும் போது நான் அந்த பொருளை எவ்வளோக்கு விற்பேன் 1200 ரூபாய்க்கு விற்பேன்
கரெக்ட் தானே, 1200 யூஸ் பண்ணேன். அப்போ ஆக மொத்தம் என்னோடய கணக்கு படி எனக்கு ப்ராஃபிட் தான், ஓகேவா? ஏன்னா 1000 ரூபா பொருளை நான் உங்கள்கிட்ட எவ்வளோ விற்றுட்டேன், 1200 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருக்குது. அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், லாபமாக தான் இருக்கும். எவ்வளோ லாபம், எனக்கு ப்ராஃபிட் 200 ரூபா. புரிஞ்சா? கரெக்ட் தானே? அப்போ மொத்தம் 4 வேரியபிள் பேசிக்காக, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். இதை விட முக்கியமாக காஸ்ட் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே வரும், மார்க் அப் ப்ரைஸ், எவ்வளோ கூட வச்சு விற்றுருக்கேன், எவ்வளோ கூட வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கலை அப்படின்னா என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 0. டிஸ்கவுண்ட் 0 வரும்னா என்னோடய என்னவாக இருக்கும், என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக என்னோடய செல்லிங் ப்ரைஸாகவும் இருக்கும். கரெக்ட் தானே? மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எப்போ டிஸ்கவுண்ட் இல்லாதப்போ. புரிஞ்சா? ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒன்று. ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டம், ஸோ எங்கெங்கே லாபம் நஷ்டம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், விற்கிறேன், இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, இதுக்கு நடுவில் நான் இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நார்மலாக ஒரு பொருளை நான் எவ்வளோக்கு வாங்குகிறேன், பையிங் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றத நான் எவ்வளோக்கு விற்கிறேன், எவ்வளோக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. கரெக்டாக? இப்போ இந்த பையிக்கும் செல்லிங்க்கும் நடுவில் இருக்குது, ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் இல்லை லாஸாகவும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அதாவது நான் வாங்கின பொருளோட விலை விற்கிறத விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக லாஸாக இருக்கும். வாங்கின பொருளோட விலை விற்கிற விலையோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ இதே இது காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும், எனக்கு லாஸ் ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சா? காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருந்தால் ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்தால் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டு தானே? அதாவது நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கும் போது 150 ரூபாய்க்கு விற்றா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ப்ராஃபிட் ஆயிடும். அதே இதில் நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 90 ரூபாய்க்கு விற்றா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடும், லாஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ இதுதான் எனது பேசிக்காக ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படின்னா, மெயினாக இருக்குது ஒரு 4 வேரியபிள் சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், தென் மார்க் அப் ப்ரைஸ். ஓகேவா? இந்த 4 தான் ரொம்ப மெயினானது, அதுக்கப்புறம் தான் அடுத்ததெல்லாம். ஸோ இந்த 4 என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நான் வந்து பை பண்ணுறது, அஸ் யூஷுவல் நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன். செல்லிங் ப்ரைஸ்ன்றது நான் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கேன், ஆர் சோல்டு. ஓகேவா? தென் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னாலும், லேபிள்டு ப்ரைஸ் அப்படின்னாலும், பிரிண்டடு ப்ரைஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். மார்க்கெட் ப்ரைஸ், லேபிள்டு ப்ரைஸ், பிரிண்டடு ப்ரைஸ் மூணுமே ஒன்று தான். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவு கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், அந்த ஷர்ட்டில் விலை வந்து 1500 ரூபான்னு போட்டிருக்கு. அந்த 1500 ரூபான்றது நம்மளுக்கு அது என்னது, மார்க்கெட் ப்ரைஸ், லேபிள்டு ப்ரைஸ். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்ன தெரியாது, அது காஸ்ட் ப்ரைஸ் தெரியவே தெரியாது. நம்ம அவன் அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு தெரியாது, ஆனால் நம்மகிட்ட மார்க் பண்ணப்போ எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கான், 1500 ரூபான்னு மார்க் பண்ணியிருக்கான். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், 1500 ரூபா இதோட மார்க்கெட் ப்ரைஸ், ஒரு ஷர்ட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் 1500 ரூபா. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அவன் ஒரிஜினலாக அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா 1000 ரூபா. ஓகேவா? இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கி அவன் எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கான், 1500 ரூபாய்க்கு மார்க் பண்ணிட்டான். அப்போ எவ்வளவு கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா 500 ரூபா கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான். கரெக்டாக? இந்த 500 ரூபான்றது தான் என்னது, மார்க் அப் ப்ரைஸ், எவ்வளவு கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது. 500 ரூபான்றது தான் என்னது, மார்க் அப். நெக்ஸ்ட், இப்போ விற்கணும், மார்க்கெட் ப்ரைஸில் தான் நான் விற்கணும்னு அவசியம் கிடையாது.
கரெக்டு தானே? நான் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கிறதும் மார்க்கெட் ப்ரைஸில் விற்காததும் என்னோடய இஷ்டம் தான். நான் தான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன், அந்த பொருள் 1500 மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வாங்கினது 1000 ரூபா. 1500 மார்க் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும், 1500 ரூபான்னு தான் தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஓகே பொங்கல் தீபாவளி நியூ இயர் அப்படின்னு ஒரு சேல் போட்டு அதுக்கு நான் ஒரு டிஸ்கவுண்ட்னு ஒரு பேரில் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு 20% கொடுக்குறேன், கரெக்டாக? டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு 20%. இந்த 20%க்கு பதிலாக இப்போ டைரெக்டாகவே நான் என்ன சொல்கிறேன், 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறேன். புரியுதா? 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ 1500 ரூபாவில் 300 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட விற்கும் போது நான் அந்த பொருளை எவ்வளோக்கு விற்பேன், 1200 ரூபாய்க்கு விற்பேன், கரெக்டு தானே? 1200 ரூபாய்க்கு விற்பேன். அப்போ ஆக மொத்தம் என்னோடய கணக்கு படி எனக்கு ப்ராஃபிட் தான், ஓகேவா? ஏன்னா 1000 ரூபா பொருளை நான் உங்கள்கிட்ட எவ்வளோக்கு விற்றுட்டேன், 1200 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருக்குது. அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், லாபமாக தான் இருக்கும். எவ்வளோ லாபம், எனக்கு ப்ராஃபிட் 200 ரூபா. புரிஞ்சா? கரெக்டு தானே? அப்போ மொத்தம் 4 வேரியபிள் பேசிக்காக, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். இதை விட முக்கியமாக காஸ்ட் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே வரும், மார்க் அப் ப்ரைஸ். எவ்வளோ கூட வச்சு விற்றுருக்கேன், எவ்வளோ கூட வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கலை அப்படின்னா என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 0. டிஸ்கவுண்ட் 0 வரும்னா என்னோடய என்னவாக இருக்கும், என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக என்னோடய செல்லிங் ப்ரைஸாகவும் இருக்கும், கரெக்டு தானே? மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எப்போ, டிஸ்கவுண்ட் இல்லாதப்போ. புரிஞ்சா? ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒன்று. ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1500 ருபீஸ், ப்ராஃபிட் 20%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 1500, ப்ராஃபிட் 20% சொல்லியாச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எப்பயுமே 100%. அப்போ 20% லாபம் வரும்போது என்ன ஆகும், நான் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 120 ரூபாய்க்கு விற்கணும். அதான் என்னது கரெக்டான கேல்குலேஷன். ஸோ இது 100%, அப்போ 120% எவ்வளோன்னு பார்க்கணும், கரெக்டாக? அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 120% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 1500 120/100. ஸோ 12 × 15 180. ஸோ அப்போ 1800 ருபீஸ், கரெக்டா? ஸோ இதுதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இது 100%, அதில் 20% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடலாம். 100% அப்படின்றது 1500, அப்போ 20%. ஸோ 150 தான் 10%. அப்போ 20%ன்றது 300. ஸோ 1800 ருபீஸ். இதுதான் என்னது 120%. புரிஞ்சா? ஓகேவா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் 2000 ருபீஸ், லாஸ்ட் 25% சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 75 ரூபாய்க்கு விற்றுட்டேன், கரெக்டாக? அப்போ 100%னால் நான் எங்கே போகணும், 75% போகணும். காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எப்பயுமே 100%. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸில் 75% கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2000 × 75/100. ஸோ 1500 ருபீஸ், ஓகேவா? இதே இது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 25% காஸ்ட் ப்ரைஸில் 25% கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 100%ன்றது 2000, 25% அப்படின்றது 10%ன்றது 200, 20%ன்றது 400, அப்போ 25%ன்றது 500. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 75% ஈக்குவல் டு 1500 ருபீஸ், கரெக்டாக? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2500, ப்ராஃபிட் 25%, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் 25%. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம எதுலேருந்து பார்ப்போம், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் பார்க்கணும். அப்போ
ப்ராஃபிட் 25%னா 100 ருபீஸ்க்கு வாங்கின ஒரு பொருளை நான் எவ்வளோ விற்றுருக்கேன், 125 விற்றுருக்கேன். அதாவது 100%க்கு வாங்கின பொருளை 125% விற்றுருக்கேன், கரெக்டாக. அப்போ 125% அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, செல்லிங் ப்ரைஸ். அப்போ இது 125%, 2500ன்றது 125%. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடி. ஸோ 5 கேன்சல் பண்ணால் 25, இதை 5 கேன்சல் பண்ணால் 500, அகைன் 25 கேன்சல் பண்ணால் 20. அப்போ என்னது, 1% ஈக்குவல் டு 20. அப்போ 100%ன்றது எவ்வளவு, 2000, கரெக்டாக. 100%ன்றது 2000, இதுதான் என்னது, காஸ்ட் ப்ரைஸ். புரிஞ்சா? அடுத்து போகலாமா, நெக்ஸ்ட் சம். ஸோ செல்லிங் ப்ரைஸ், 1200 ருபீஸ், லாஸ்ட் 20% காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100%, லாஸ்ட் 20%னா நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு எவ்வளோ விற்றுட்டேன், 80 ரூபாய்க்கு விற்றுட்டேன். அப்போ 100%க்கு வாங்கினதை 80%க்கு விற்றுட்டேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் என்னது, 80%. அப்போ இது 80% ஈக்குவல் டு 1200, ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் 8 டிவைட் பண்ணுறேன், 15. 1% அப்படின்றது 15. அப்போ 100% எவ்வளவு, 1500 ருபீஸ், கரெக்டாக. இதுதான் என்னது, காஸ்ட் ப்ரைஸ், ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் சம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் இன் ஆர்டிகல் வாஸ் ருபீஸ் 1800. த ட்ரேடர் வாண்ட்ஸ் டு கெயின் 25% ஆஃப்டர் கிவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஃபைண்ட் தி மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஒரு ஆர்டிக்கலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1800, ஓகேவா? நெக்ஸ்ட், ட்ரேடர் என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் வந்து அவருக்கு 25% வரணும், ஓகேவா? ப்ராஃபிட் 25% வரணுமா? பட் இந்த ப்ராஃபிட் எப்படி வரணும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் 10% கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 25% ப்ராஃபிட் வரணும், ஓகேவா? டிஸ்கவுண்ட் 10% கொடுக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், 25% ப்ராஃபிட் வரணும். டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கொடுப்போம், கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், கரெக்டாக. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், மார்க்கப், மார்க்கப் பண்ணால் எங்கே வந்துடும், மார்க்கெட் ப்ரைஸ், கரெக்டாக. மார்க்கெட் ப்ரைஸ், நான் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கூட இருந்தால் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் தான் 25% சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் 10%, காஸ்ட் ப்ரைஸ் 1800, ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரணும், காஸ்ட் ப்ரைஸில் 25% கூட வரணும், அதான் எனது என்னோடய ப்ராஃபிட். அப்போ ஃபஸ்ட்டு நான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன், செல்லிங் ப்ரைஸ்னால் எனக்கு ப்ராஃபிட் 25% தெரிஞ்சிருச்சு, அப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். இது 100% அப்படின்னா 25% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 125% இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 125% கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் என்னது, செல்லிங் ப்ரைஸ். 1800 இன்டு 125/100, ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ 2250 தான் என்னது, என்னோட செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட், இந்த செல்லிங் ப்ரைஸ்ன்றது எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து எங்கே வரணும், செல்லிங் ப்ரைஸ் வரணும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 100 வச்சுக்கிட்டா, 100% இப்போ வச்சுக்கிறேன், மார்க்கெட் ப்ரைஸ் 100 இருந்தால் இதிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து எனக்கு என்ன வரணும், செல்லிங் ப்ரைஸ் வரணும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100%, இதிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எத்தனை பர்சன்டேஜ் ஆயிரும், 90% ஆயிரும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 90% தான் என்னது, கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ்.
இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 990 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2250. ஓகேவா, 00 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 2500 மல்டிப்ளை ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2500. அப்போ 2500 தான் என்னது என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ், புரிஞ்சா? ஓகே, அகைன் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. காஸ்ட் ப்ரைஸ் 1800, ப்ராஃபிட் 25%, டிஸ்கவுண்ட் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஒரு வார்த்தையை பார்த்துட்டாலே கண்டிப்பாக அந்த டிஸ்கவுண்ட் எதுலேருந்து குறையும், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் குறையும். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பக்கம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் போகிறது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், மார்க் அப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ மார்க்அப்பில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருச்சு எனக்கு. ப்ராஃபிட் 25% சொல்லியாச்சு, அப்போ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் கூட தான் இருந்திருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கிடைக்கும், மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா, இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன், இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்திருக்கு, 25% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே போகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, மார்க்கெட் மார்க் அப்பு தேவை. ஆனால் மார்க் அப்போ என்கிட்ட இல்லை, அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இது 100%, 1800லேருந்து 25% ப்ராஃபிட்னு சொன்னதுனால இது 100%. அப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும், 125% இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 125% எவ்வளோ கண்டுபிடிச்சா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அடுத்து இந்த செல்லிங் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கண்டிப்பாக இங்கேருந்து நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இந்த வேல்யூ வரணும், கரெக்ட் தானே? அப்போ மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வரும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ ஆயிரும், மார்க்கெட் ப்ரைஸில் 90% தான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 90% தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது வந்து 90% போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆன் செல்லிங் 25 articles, ஏ பர்சன் இன்கர்ட் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 articles, ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் மெயினான பாயிண்ட் என்னது, அவனே என்ன சொல்லியிருக்கான், லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா, லாஸ்னு என்ன அர்த்தம், ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருந்திருக்கு, கூட இருந்திருக்கு. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்தால் என்ன அர்த்தம், லாஸ்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கூட இருந்தால் என்ன ஆயிடுச்சு, லாஸ். ஏன்னா இது என்னவா இருக்கும், இப்போ இது 100, இது 90, செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் கூட இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பாக லாஸ். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆன் செல்லிங் 25 articles, மொதல் நான் ஒரு 25 articles விற்கிறேன், விற்கும் போது எனக்கு 5 articles என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸில் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ 25 articles விற்றுருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கேன், 25 articles வாங்கியிருக்கேன், அதான கணக்கு. அப்போ 25 articles வாங்கிட்டு 25 articles விற்றுருக்கேன், அதில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ன்னு மென்ஷன் ஆயிடுச்சு, லாஸ், லாஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 articles. ஸோ லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 articles. ஓகே, இது லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 articles மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 articles. ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறேன், ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் கூட இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ண முடியும், அப்படியே அப்படின்னா லாஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 articles மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 articles, எனக்கு என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 articles லாஸ். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பக்கம் செல்லிங் ப்ரைஸ் ஒரு பக்கம் கொண்டு வரேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 articles ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5. ஓகேவா, இங்கே என்ன வருது, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 வந்துருமா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25. அப்போ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உண்டான ரேஷியோ எவ்வளோன்னு பார்க்குறேன், 20/25, கரெக்டா? இப்போ 4/5. இப்போ என்ன அர்த்தம், காஸ்ட் ப்ரைஸ் 5, செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ 4. இப்போ நான் இதை டைரெக்டாக என்ன எடுத்துட்றேன், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5 rupees வச்சுக்கிறேன், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4 rupees வச்சுக்கிறேன்.
அப்போ எனக்கு லாஸ் எவ்வளவு, ஒரு ரூபா லாஸ் எவ்வளவுக்கு, 5 ரூபாய்க்கு எனக்கு 1 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. கரெக்டு தானே? காஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி இருந்தாலும் அது எதுலேருந்து கண்டுபிடிப்போம், காஸ்ட் ப்ரைஸில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ் ஈக்குவல் டு 1 ரூபா லாஸ், எவ்வளவுக்கு எனக்கு 1 ரூபா லாஸ், 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 5 ரூபாய்க்கு எனக்கு 1 ரூபா நஷ்டமாயிருச்சு. அப்போ 5 ரூபாய்க்கு 1 ரூபா நஷ்டமாயிருச்சு, அது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ அப்போ 20%. அப்போ லாஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20%. புரியுதா? ஓகேவா? அப்படியே ரிப்பீட் பண்ணவா? இதை கட் பண்ணிக்கிறியா அந்த இதை? ஓகே, நெக்ஸ்ட் அகைன் சொல்கிறேன் கவனியே. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் அவனே மென்ஷன் பண்ணிட்டான். என்ன சொல்லியிருக்காங்க, நான் 25 ஆர்டிகல் விற்றுருக்கேன். அப்போ கண்டிப்பாக 25 ஆர்டிகல் வாங்கியிருக்கேன். அப்போ 25 ஆர்டிகல் வாங்கியிருக்கேன், 25 ஆர்டிகல் விற்றுட்டேன், அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா, காஸ்ட் ப்ரைஸில் 5 ஆர்டிகல் லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? லாஸ்னால என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் தான் கூட இருக்குது, அதான் லாஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகளுக்கும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்னது, லாஸ். லாஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகள்னு சொல்லியாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பக்கம், செல்லிங் ப்ரைஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கு உண்டான ரேஷியோ எடுத்திருக்கேன். ரேஷியோ என்ன வந்துச்சு, 4:5 வந்துருச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 5, செல்லிங் ப்ரைஸ் 4, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1, அதுதான் லாஸ். ஓகேவா? 5 ரூபாய்க்கு எனக்கு 1 ரூபா லாஸ், அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா 20%. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம், ஏ பர்சன் பாட் சம் ஆர்டிகல்ஸ் அட் ரேட் ஆஃப் 6 for ₹5 அண்ட் சோல்டு தம் அட் தி ரேட் ஆஃப் 5 for ₹6. ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான், வாங்கும்போது அப்போ காஸ்ட் ப்ரைஸ், வாங்கும்போது எப்படி வாங்கியிருக்கான், ஸோ 6 ஆர்டிகல்ஸ் for ₹5. அடுத்து செல் பண்ணும்போது, செல்லிங் ப்ரைஸ் 5 ஆர்டிகல்ஸ் for ₹6. கரெக்டாக? அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் சேமாக இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் ஒரு வியாபாரி, நார்மலாக இப்போ ஒரு சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா, நான் மொதல் ஒரு 10 பொருள் வாங்கி வச்சுருக்கேன்னா, ஒரு 5 பொருள் விற்றதுக்கப்புறம் எனக்கு லாபம் எவ்வளோ இருக்குது, நஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியாது. கரெக்டாக? எப்பயுமே என்ன பண்ணணும், முதல்ல 10 பொருள் வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன்னா, நான் 10 பொருள் விற்றதுக்கப்புறம் தான் நான் செல் பண்ண முடியும். ஏன்னா சில நேரம் என்ன பண்ணுவேன், மொதல் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை கொஞ்சம் அதிக ரேட்டு விற்றுட்டு, கடைசி முடிய போகும்போது கொஞ்சம் வேகமாக விற்றுலாம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்து. அப்போ எனக்கு கன்க்ளூஷன் எங்கே வரும்னா, ஃபைனலில் தான் கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டு தானே? அப்போ ஆர்டிகல்ஸ் ஃபஸ்ட்டு சேமாக இருந்தால் தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஆர்டிகல்ஸை சேமாக்கணும். ஆர்டிகல் சேமாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுத்துக்கு எல்சிஎம் 30. கரெக்டாக? இதை 5 மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 6 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இங்கே 25 ரூபீஸ், இங்கே 36 ரூபீஸ். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் 25, செல்லிங் ப்ரைஸ் 36. பட் ஆர்டிகல் என்ன ஆயிடுச்சு, ரெண்டுலேயுமே 30 ஆர்டிகல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆர்டிகல் சேம் ஆயிடுச்சு. அப்போ வேல்யூஸ், நான் 25 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு எவ்வளோ விற்றுட்டேன், 36 ரூபாய்க்கு விற்றுட்டேன். கரெக்டு தானே? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதுலேயே ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் எவ்வளவு, 11 ரூபா, 11 ரூபீஸ். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளவு, 25 ரூபாய்க்கு எனக்கு 11 ரூபா லாபம். கரெக்டு தானே? 25 ரூபாய்க்கு எனக்கு 11 ரூபா லாபம், அது எவ்வளோ பர்சன்டேஜ்? புரியுதா? காஸ்ட் ப்ரைஸிலிருந்து தான் எப்பயுமே கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கேன்சல் பண்ணால் 44% எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. புரிஞ்சா? ஓகே தானே? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆர்டிகலில் ஈக்குவல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக லாஸான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம், ஏ ஷாப் கீப்பர் சேல்ஸ் ஹிஸ் குட்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசர்ஸ் 900 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg வெயிட், ஃபைண்ட் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது டிஸ்ஹானஸ்ட் டீலர் ஆர் செல்லர் சொல்லலாமா? ஸோ இது என்னது, எத்தனை சொல்லணும்னா, தெராசில் காந்தம் வைக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ 1 கிலோ கொடுக்குறதுக்கு வேலை எவ்வளோ கொடுத்துருக்காரு, 900 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு, நான் காஸ்ட் ப்ரைஸ்லேயே விற்கிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மொத்தம் 1 kgன்னு சொல்லியிருக்காங்க, அதனால 1 kgலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ், இப்போ நான் தான் செல்லர்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் செல்லராக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்,
தௌசண்ட் கிராம்ஸ் கரெக்டாக 1 kgன்றது எவ்வளவு 1000 grams. அப்போ இந்த 1000 gramsை 1000 rupees வாங்குறேன்னு வச்சுக்கிறோம். கரெக்டாக ஒரு கிராம் 1 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுருக்கோம். 1000 gram 1000 rupees வாங்குறேன். இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நான் விற்க போகிறேன் இதை. ஸோ எப்போ எவ்வளோக்கு விற்க போகிறேன்னா, நான் எவ்வளோக்கு வாங்கணும்னா அவ்வளோக்கு தான் விற்க போகிறேன். கரெக்டாக நான் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் வாங்கின காசுக்கே கொடுத்துறேன்னு சொல்கிறேன். ஓகேவா, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாமல், ஸோ கிராமில் கம்மி பண்ணிட்டேன். கொடுக்கும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் 1000 கிராம் கொடுக்குறதுக்கு பதில் 900 கிராம்ஸ் கொடுத்துட்டேன். புரிஞ்சா? அப்போ செல் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 900 கிராம்ஸ் தான் 1000 ரூபீஸ். நான் 1000 கிராமை 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நான் வாங்கும்போது 900 கிராம்ஸ் எவ்வளோ வாங்கியிருப்பேன், 900 கிராம்ஸையும் 900 ரூபீஸ் தான் வாங்கியிருப்பேன். கரெக்டு தானே? 1000 கிராமை 1000 ரூபீஸ் வாங்கியிருந்தா 900 கிராமை 900 ரூபீஸ் வாங்கியிருப்பேன். இப்போ என்ன ஆச்சு, சேம் கிராம்ஸ் நான் வாங்கினது வித்தது சேம் கிராம் தான், ஆனால் எனக்கு எவ்வளோ லாபம் கூட வந்திருக்கு, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, சாரி 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. புரியுதா? ஸோ 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன்ல, அப்போ 900 வாங்கிட்டு 1000க்கு விற்றுருக்கேன், அதனால் எனக்கு எவ்வளோ லாபம், 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 900, செல்லிங் ப்ரைஸ்ன்றது 1000. அப்போ என்னது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன கேட்டிருக்கான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, ஸோ எனக்கு 100 ரூபீஸ் ப்ராஃபிட். கரெக்டாக எவ்வளவுக்கு, 900க்கு. எப்பயுமே என்ன கண்டுபிடிப்போம், ப்ராஃபிட் ஆர் லாஸ்னால எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸில் தான் கண்டுபிடிக்கணும். 900க்கு எனக்கு 100 லாபம், அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ், கரெக்டாக? ஸோ 1/9 பர்சன்டேஜ் எவ்வளவு, 11.11%. புரிஞ்சா? 11.11% தான் என்னது எனக்கு ஓவரால் ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம், ஏ ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ் அட் 20% மோர் அண்ட் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அண்ட் வெயிட் 100 கிராம் லெஸ், ஃபைண்ட் ஹிஸ் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் குட்ஸை வந்து 20% வந்து கூட மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ் யூஷுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கலாம், 1000 கிராம்ஸ் 1000 ரூபீஸ். ஓகேவா? 1000 கிராம் 1000 ரூபீஸ் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதிலிருந்து 20% கூட மார்க் பண்ண போகிறேன். அப்போ இதிலிருந்து 20% கூட வச்சு மார்க் பண்ணால் எவ்வளோ வரும், 10%ன்றது 100, 20%ன்றது 200, அப்போ 1200 ரூபீஸ் தான் என்னது என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட் இதிலேருந்து என்ன பண்ண போகிறேன், அகைன் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இதில் 10%ன்றது எவ்வளவு, 120. அப்போ 120 கம்மியானால் 1080 ரூபீஸ் தான் என்னது என்னோடய செல்லிங் ப்ரைஸ். கரெக்ட் தானே? ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கப் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்தாச்சு. அப்போ நான் விற்கும்போது எவ்வளோ விற்க போகிறேன், 1080 ரூபீஸ்க்கு விற்க போகிறேன். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 1080 ரூபீஸ். ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், வெயிட் 100 கிராம்ஸ் லெஸ், நான் 1000 கிராம்ஸ் கொடுக்காம 900 கிராம்ஸ் தான் கொடுக்குறேன். புரிஞ்சா? 1000 கிராம் கொடுக்காம 900 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வாங்கும்போது 1000 கிராமை 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக 900 கிராம்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன், 900 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். கரெக்டாக? 900 ரூபீஸ். ஸோ அப்போ கிராம்ஸ் சேமாக இருக்குது, பொருளோட கவுண்ட் சேமாக இருக்குது, பட் எனக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்கு, 900க்கு வாங்கிட்டு 1080க்கு விற்றுட்டேன். அப்போ எனக்கு 180 ரூபீஸ் என்னது ப்ராஃபிட். ஓகேவா? எவ்வளோவுக்கு, 900க்கு எனக்கு 180 ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கும், காஸ்ட் ப்ரைஸ்லாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 900க்கு 180 ப்ராஃபிட், அது எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20%. புரியுதா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் 900 கிராம்ஸ் 1800 ரூபீஸ்க்கு விற்றுருக்கோம். அப்போ 900 கிராம்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பார்க்குறேன், 900 ரூபீஸ் தான் வாங்கியிருப்போம். அப்போ ப்ராஃபிட் 180 ரூபீஸ், அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்கெலாம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பி சேஃப், சி யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.